ஆர்எஸ்எஸ் அமைப்பிற்கு எக்காரணத்தை கொண்டும் இங்கே அனுமதி வழங்கக்கூடாது. ஏனென்றால் அது ஒரு கழக கும்பல், மக்களுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கிற கும்பல், வன்முறை கும்பல், ஜனநாயகத்தில் நம்பிக்கையற்ற கும்பல். சக்திகள் அனைவரும் ஒன்றிணைந்து தமிழகத்தின் தலைநகரமான சென்னை உட்பட தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு இந்த மனித சங்கிலி போராட்டம் மகத்தான முறையில் மிக வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறது. சனாதன கும்பலுக்கு விடப்படுகிற எச்சரிக்கையாக இந்த மனித சங்கிலி போராட்டம் இன்றைக்கு மிக வெற்றிகரமாக அமைந்திருக்கிறது. அனைத்து அரசியல் வகுப்புவாத சக்திகளை தவிர மற்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் மிகவும் உணர்வுபூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக இந்த மனித சங்கிலி போராட்டத்திலே பங்கெடுத்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனநாயக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மிக வலிமையோடு பொறுமையோடு இருக்கிறது என்பது மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நவம்பர் 6ஆம் தேதி ஆர்எஸ்எஸ் அமைப்பு அணிவகுப்பு நடத்துவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் அனுமதிக்கக்கூடாது என்று கேட்டுக்கொள்கின்றோம். ஏற்கனவே ஆசிரியர்கள் விரிவான அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ் அமைப்பிற்கு தமிழ்நாட்டில் அணிவகுப்பு நடத்த அனுமதி கொடுக்கக்கூடாது என்று அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த மனித சங்கிலின் வாயிலாம் கேட்டுக்கொள்கிறோம், ஆர்எஸ்எஸ் அமைப்பிற்கு எக்காரணத்தை கொண்டும் இங்கே அனுமதி வழங்கக்கூடாது. ஏனென்றால் அது ஒரு கழக கும்பல், மக்களுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கிற கும்பல், வன்முறை கும்பல், ஜனநாயகத்தில் நம்பிக்கையற்ற கும்பல். அந்த கும்பலுக்கு தமிழ்நாட்டில் வாய்ப்பளிக்கக்கூடாது. அதே மாதிரி அரசு பள்ளிகள் ஆனாலும் தனியார் பள்ளிகள் ஆனாலும் அங்கே ஆர்எஸ்எஸ் அமைப்புகள் பயிற்சி நடத்துவதற்கு அனுமதிக்கக்கூடாது. ஒரு பள்ளிக்கூடத்தில் அனுமதிச்சிருக்கிறாங்க, அமைச்சர் சொல்லுகிற பொழுது அவங்க சுத்தம் பண்ணுறதுன்னு வந்தாங்க, வந்துட்டு கடைசியாக பார்த்தா உறுதிமொழி ஏற்கிறாங்க என்கிற இந்த சால்சாப்பை எல்லாம் ஏற்க முடியாது. எந்த பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, அரசு பள்ளியாக இருந்தாலும் சரி, தனியார் பள்ளியாக இருந்தாலும் சரி, அங்கே எல்லாம் ஆர்எஸ்எஸ்னுடைய பயிற்சியோ அல்லது அணிவகுப்போ நடத்துவதற்கு ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது. ஒருவேளை அப்படி அனுமதித்தால் எது நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தமான நெருக்கடியான நிலைமை ஏற்படும் என்பதை தெரிவித்து இந்த மகத்தான மனித சங்கிலியில் பங்கு பெற்ற அனைவருக்கும், ஊடக நண்பர்களுக்கும், அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும், ஆதரவளித்த பொதுமக்களுக்கும், அனைத்து கட்சிகளின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.